எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். ஒரு சமையல் சூப்பரா இருக்கும். அதாவது என் கணவர் சமைக்கிறதுல ஒரு சிலது வந்து நான் ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவேன். என்னடா இது, வீட்டுக்காரர் சமைக்கிட்டு வேடிக்கை பாப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் செய்யறது இப்ப இயல்பு இல்லையா? நாங்க ரெண்டு பேருமே ஒரே துறையில் இருக்கோம். அப்போ வந்து நான் டயர்டா இருந்தா அவர் செய்வாரு, அவர் டயர்டா இருந்தா நான் செய்வேன், அந்த மாதிரி மாத்தி மாத்தி செஞ்சுப்போம். என்ன செய்ய போறாருன்றது நான் சொல்லிடுறேன், நீங்க சொல்றீங்களா? அதாவது புஷ்பவனம் புளி குழம்பு. ஜோடியா இருக்கு பாரு, இது கூட ஜோடியா இருக்கு பத்தியா? நீங்க மட்டும்தான் ஜோடியா இருக்கீங்க, நாங்களும் இருக்கோம் சொல்லிட்டு ஒரே இது. ஆமாப்பா, ஒரே ஒரே காம்பு, காம்புல வந்து ரெண்டு. ஆமா ஆமா, இதோ அந்த கலர் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. செம்பருத்தி பேர் தான் செம்பருத்தி. ஆமா, ஆனா கலர் பாரு, மஜந்தா கலர். மொட்டை மாடி தோட்டம் காமிக்கும் போது என்ன காய் இருக்கு, என்ன பூ இருக்கு, என்ன பழம் இருக்குன்னு காமிக்கிறோம். சரி, இப்ப கத்திரிக்காய் நறுக்கலாம் வாங்க. வெரைட்டி வெரைட்டி என் வீட்டுக்கார கத்திரிக்காய் கட் பண்ணலாமா? கட் பண்ணலாமா? குண்டு கத்திரிக்காய், நீல கத்திரிக்காய், பச்சை கலர் குண்டு கத்திரிக்காய், ரைட்டா? இது ஒண்ணு பிங்க் கலர், இது பர்பிள் கலர் குண்டு கத்திரிக்காய். இதோ தாங்க, இன்னொன்னு இருக்கு. அடுத்தது பர்பிள் கலர் நாட்டு கத்திரிக்காய். ஆமா, இது நாட்டு கத்திரிக்காய். இது நாட்டு கத்திரிக்காய், குண்டாவும் இருக்கும் நீளமாவும் இருக்கும், அதனால இது நாட்டு கத்திரிக்காய். இது பச்சை கத்திரிக்காய், இது வந்து பர்பிள்லயே குண்டு கத்திரிக்காய். இந்த மாதிரி எல்லா வெரைட்டி கத்திரிக்காவும் நம்ம வீட்டுல இருக்கும். சரி, இப்ப போலாமா? தாராளமா. இப்ப இத கட் பண்ணிக்கலாம். என்னென்ன காய் போடுறீங்க? கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய். சரி, வெட்டுங்க நீங்க. ஆமா, அது நம்ம போடுறப்ப காமிச்சிக்கலாம். இது பாருங்க, இப்படி ஒரு கத்திரிக்காய் நாலா வெட்டிருக்கேன். அதாவது நம்ம எல்லாம் கொஞ்சம் சின்னதா வெட்டுவோம்ல, கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசா போடுவாங்க, சுவையாக இருக்கும். ஆமா, இது வந்து ஒரு 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்றேன். புளி குழம்பு, கார குழம்பு சொன்னீங்களா? புஷ்பவனம் புளி குழம்பு. ஆமா, இந்த குழம்புக்கு இங்க ஒரு ஃபேன் கிளப்பே இருக்கு நம்ம வீஹா ஷாப்ல, அதனால கொஞ்சம் கூடவே செய்யுங்க. கூடவே செய்யறோம், 10 பேர் சாப்பிடுற மாதிரி. கூடவே வருவோம், நான் 10 பேர் சாப்பிடுற மாதிரி பண்றோம். ஆமா, இப்போ கத்திரிக்காய் வெட்டியாச்சு, அடுத்தது ஒரு முருங்கைக்காய். ஏன்னா இப்போ நிறையா போடலாம், ஆனால் ஒரு காய்கறியாக போயிடும். கத்திரிக்காய் தான் அதிகமாக போட்டிருக்கு, இதுவே அதிகம். ஆமாம், ஒரு முருங்கைக்காய், இந்த ஒரு வாழைக்காய் தான் பாதி, முழுசாக கிடையாது. வாழைக்காய் புளி குழம்பு ரொம்ப பிடிக்கும், அதனால வாழைக்காய் என்ன, அது பொறுக்கி பொறுக்கி நான் சாப்பிட்றதுக்கு. ஆமாம், இதை வாழைக்காய் இப்படி தோல் எடுத்துக்கணும், சீவரத்துக்கு இல்லை அப்படின்னா இப்படி 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 வச்சு எடுத்தால் வந்துடும், தோல் வந்துடும். கொஞ்சம் கூட போடுங்க, நான் சாப்பிடுவேன்ல. சரி பா, போடுறேன், உனக்காக போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முழுசே போடலாம்ல? நான் போடுறேன், போடுறேன். அதனால வச்சு கருத்து தான் போக போகுது. ஆ, போடுறேன். கொஞ்சம் வெட்டிக்கிறேன், உங்களுக்காக ஒரு துண்டு எக்ஸ்ட்ரா வெட்டிக்கிறேன். சரி, போடுறேன், போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முழுசாக போடுறனாலும் போட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை. ரைட், எல்லாம் போட்டாச்சு. ஒருத்தர் கத்துனா இன்னொருத்தர் ஆரம்பிச்சு வரேன். இப்போ அது கூட உருளைக்கிழங்கு ஒன்று போட்டுக்கலாம், ஒரு கிழங்கு போட்டுக்கலாம். அது வந்து சாப்பிட்றது புளி குழம்புக்கு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஆக மொத்தத்தில் கதம்பமாக காய்கறிகள் எல்லாம் சேர்த்து. ஆமாம், புளி குழம்பு, புஷ்பவனத்து புளி குழம்பு. ஆமாம், தக்காளி வெட்டிக்கணும், ஒரு 3 தக்காளி. இப்படி வெட்டிட்டு தக்காளியை இந்த காம்பு இருக்கு இல்லையா, அது இப்படி எடுத்துருங்க பாருங்க, இப்படி எடுத்துருங்க. அது கீழே தான் பூச்சி இருக்கும்ல, அது கனமாக இருக்கும், அது அதான் காம்பு எடுத்துரும். இப்போ இவர் பண்றதுக்கும் நான் பண்றதுக்கும் இது வந்து நம்ம விகாரில் இருக்குது. ஆமா ஆமா ஆமா,
அதாவது நம்ம வீஹால காய்கறி நறுக்கிற கட்டை நல்ல சுத்தமான மரங்க, மரத்திலேயே பல வகை இருக்கு, அதில் நல்ல மரமாக பார்த்து நாங்கள் செஞ்சுருக்கோம். வீஹால கொடுத்துக்கிட்டு இருக்கோம், போய் பாருங்க, நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது என்ன நறுக்க வேண்டியது? வெங்காயம். வெங்காயம் இந்த பாருங்க, இந்த வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கக்கூடாது. எப்படி நறுக்குங்கிறத பார்த்துக்குங்க. இதான் வெங்காயம், இந்த பாருங்க. இதை மூணாக நறுக்கணும், அவ்வளோதான். ஒன்று ரெண்டு, அவ்வளோ, மூணு பகுதி தான். ஆமாம், இது பாருங்க, இதுதான் வெங்காயம். இல்லைப்பா, நிறைய பேருக்கு நைஸாக ஓட்டிடுவாங்க. இங்கே பாருங்க. இல்லைப்பா, நீங்கள் வெங்காயம் காமிச்சிங்களா, அது சிரிப்பு. இல்லை, சின்ன வெங்காயம், 25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். கேட்டதுக்கு சொல்லல, சாப்பிட்றதோட நிறுத்திக்கோ, கேட்காதேன்னு சொன்னீங்கல்ல. நான் செஞ்சு தரேன், உனக்கு சாப்பிடணும்னு நினைக்கும் போதெல்லாம் சொன்னீங்கல்ல, தெரிஞ்சு போச்சே ரகசியம். ஆமா, யாம் பெற்ற இன்பம் ஏகம் பெறுக. இந்த புளி ஊற போட்டுட்டானா? அது வரைக்கும் தாராளமாக ஊற போடலாம். எவ்வளோ ஊற போடுறதுன்னா, ரெண்டு எலுமிச்சம் பழம் அளவு. ரெண்டு எலுமிச்சம் பழம் அளவு, 10 பேருக்கு ரெண்டு எலுமிச்சம் பழம் அளவு. அதாவது பெரிய எலுமிச்சம் பழமா, சின்ன எலுமிச்சம் பழமா? மீன் நார்மல். இதை பாருங்க, ஒரு எலுமிச்சம். ஆமாம் ஆமாம், இன்னும் ஒரு எலுமிச்சம் பழம், அது ரொம்ப சின்னதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். நான் நினைக்கிறேன் நீங்கள் சரியாக தான் எடுத்து வச்சுருக்கீங்க. ம், ஆ, ரைட்டு, சரியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை பாருங்க, இந்த அளவு பெரிய எலுமிச்சை பழம் ரெண்டு, இது ஒரு எலுமிச்சை பழம் ரெண்டு. அதாவது நம்ம வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் காய்க்குதுல பெரிய எலுமிச்சை பழம். அடுத்தது, அடுத்தது வெட்ட வேண்டியது, ஊறவும் போட்டுட்டா, ஊற போட்டுருங்க. அடுத்தது பச்சை மிளகாய். பச்சை மிளகாயை இப்படி அடி காம்பின் அடிப்பகுதியில் இப்படி நிறைய கீறி கொடுங்க, அவ்வளோதான். லைட்டாக கீறி கொடுங்க, அவ்வளோதான். ஏன்னா மற்ற மிளகாய் தூள்லாம் போட போகிறோம், உரப்பு. சரி, இந்த பூண்டு என்ன பண்ணும்? அது பூண்டு நான் வந்து அப்போ நசுக்கலாம். இப்படி வச்சுட்டு நீங்கள் வெட்டிக்கலாம், இல்லைன்னா இப்படி கத்தி வச்சுட்டு அப்படி நசுக்கிறீங்க. இந்த பாருங்க, இப்படி நசுக்கிடுங்க, அவ்வளோதான். இந்த பாருங்க, ஆமாம், நீங்கள் உரிக்கும் போதே முழுசாக வந்து இந்த மாதிரி நசுக்கினா உரிக்கிறது ஈஸி. பூண்டு உரிக்கிறது, முழு பூண்டு வந்து இப்படி நசுக்கினீங்கன்னா உரிக்கிறது ஈஸி. இப்போ நான் உரிச்சுட்டேன், பார்த்து கத்தியில் கத்தி தான் வேண்டாம். இப்படி நீங்கள் வச்சு கத்திக்கனா கஷ்டமாயிடும். அவ்வளோதான், ஆ, பார்த்து, அவ்வளோதான். அப்புறம் இந்த தேங்காய் பூ என்ன பண்ணுவீங்க? அது வந்து அரைக்கணும், அரைச்சி பால் எடுத்துக்கணும். பறிச்சிடலாமே பேசாத? அரைச்சி எடுத்து, அது போல இல்லை, கொதிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா இப்போ எடுத்தா ஒரு மாதிரி ஆகிடும். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ இதில் ஒரு ட்ரிக்ஸ், பற்ற வைக்கலாம், அடுத்த வீட்டை பற்ற வைக்க கூடாது. ஆயா அண்டவனே, இப்போ இதில் என்ன ட்ரிக்ஸ்னா, எண்ணெய் ஊற்றணும் முதல்ல. எண்ணெய் ஊற்றலாம் அப்படின்னா இதில் ஒரு கலப்படம் பண்ணணும். ஓ, கடலை எண்ணெயும் நல்ல எண்ணெயும் சேர்த்து ஊற்றணும். அந்த கலப்படம் இருக்கலாம், ஆனா கடையில வாங்குற எண்ணெயில கலப்படம், அது ஆல்ரெடி கலப்படம்ல. நீங்க வந்து ரெண்டுமே செக்கல ஆட்டன எண்ணெய், இந்த ரெண்டு எண்ணெயும் நம்ம கிட்ட இருக்கு. ஆமா, கடல எண்ணெயும். ஆமா ஆமா, நல்ல எண்ணெயும் இருக்கு, சுத்தமான செக்கு எண்ணெய். இதுல 30 ml, இது 30 ml. நல்ல எண்ணெய் 30 ml ஊத்தியாச்சு, ஊத்தியாச்சு. கடல எண்ணெய் 30 ml, ரெண்டையும் கலந்தா தான் இந்த புளி குழம்பு டேஸ்ட் வரும். அப்படியே அந்த எண்ணெய் மேல மொதக்கணும், சூப்பரா கலரே பாக்க. ரெண்டு எண்ணெய் ஊத்தியாச்சா? ஊத்தியாச்சு, ஊத்தியாச்சு. இப்போ என்ன தாளிக்கு போடணும்? தாளிக்கிறதுக்கு முதல்ல கடுகு. இங்கே வந்து எண்ணெயில் வந்து இப்போ போடும்போது கடுகு வெடிக்கணும். எண்ணெய் கோவம் வரும்போது மனைவியோட பேச்சு அப்படி தான், கடுகு மாதிரி வெடிக்கும் சில வீட்டில், சில வீட்டில், ஆனால் எல்லா வீட்லையும் கணவனுடைய இது வெடிக்குதே. கணவன் என்ன பண்ணுவாங்க, உப்புன பூரி அப்படியே காத்து போட்டு அப்படியே அமுங்கின மாதிரி அமைக்கணும். இதாவது கடுகு வெடிச்சா பரவாயில்ல, சமாளிச்சிடலாம். பாம் வெடிக்கிற வெடிச்சா வீடே இல்ல, பத்தி எரியும். செய்றீங்க என்ன? சுடல அப்படியா? அப்படி கை வச்சு பார்த்தா தெரியும் சூடு வந்துருச்சா. கை வச்சு பாக்கா, உள்ள வைக்கிட்டா? எதுல விளையாடுறது இல்ல, டப்புனு ஒரு தண்ணி இதெல்லாம் படக்குன்னு வெடிக்கும் இல்ல. பக்கத்துல நீங்க இருக்கீங்களா காப்பாத்துறதுக்கு? அந்த மாதிரி சும்மா பயமுறுத்தி நீங்க அப்படியே அப்படியே கரிசனமா ஐயோ போடாதேன்னு சொன்னா அது ஒரு சந்தோஷம் தான். சரி, கடுகு போடுங்க. எவ்வளவு போட்டோம்? ஒரு ஸ்பூன் போடுங்க. போட்டாச்சு, போதும், விடுங்க. அடுத்தது உளுத்தம் பருப்பு போடுங்க. உளுத்தம் பருப்பு எவ்வளவு போடணும்? ஒரு ஸ்பூன். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் தான் போடணும். அதான் தெரியுமே. போடலாம் அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், சீரகம் அரை டீஸ்பூனா? ஓகே. குண்டு மிளகாய், குண்டு மிளகாய் ஆறு மிளகாய், ஆறு மிளகாய்.
காம்பு கிள்ளி போடணுமா? அப்படியே போடலாம், அப்படியே போடலாம். அப்படியே ஆறு மிளகாய் தூக்கு. நாலு அஞ்சு ஆறு ஆறு. ஓகே. கருவேப்பிலை 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 எவ்வளோ? அத்தனையும் போட்டுமா? அத்தனையும் போடலாம், போட்டு நல்லா போடலாம், நிறையா போடலாம். கருவி தாராளமாக தாராளமாக போடலாம். கருவேப்பிலை வந்து நல்லா மனசுப்பா உங்களுக்கு. ஆமாம். பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் எங்கே இருக்கு? இங்கே வாங்க, வாங்கிக்கலாம். ஏய் தெரிக்குது. ம், பச்சை மிளகாய் போட்டாச்சு, போட்டாச்சு. அடுத்தது பூண்டு. இதை வந்து இப்போ போட்டு பார்க்கணும். பூண்டு பல் போட்டாச்சு. அடுத்தது வெங்காயம். பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயமா? பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் வாங்க, போட்டாச்சு. அடுத்தது சின்ன வெங்காயம். உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வச்சு தெரியுங்க. இந்த பாருங்க, குழம்பு இன்னைக்கு ஜோராக வரப்போகுது. என்ன கையால் போடுறேன். ஆஹா, சாப்பாடுக்கலாம் இல்லை சாதத்தில் போட்டு சாப்பிட்டு எப்படி நாளும் சரி. சரிட்டோம். சரி, தக்காளி. ஆ, தக்காளி போடணும். ம், எப்படி? இதுதான் நாங்கள் செய்கிற ப்ரொசீஜர். இப்போ டக்கு இதில் டக்குனி கொண்டு இருக்கு, காய்கறி போட்டு மறுபடியும் எடுத்துருவேன் நான் அதில் இருந்து. ஏ, அதான். ஓ, சரி. இப்போ காய்கறி எடுத்து போடுவேன். எல்லா காய்கறியும் ஒன்றா போடலாமா? ஆமாம், எல்லாத்தையும் போடலாம். ஓகே, போட்டுருந்தா. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் பேசுமே. நீங்கள் அதுதான் இரு போடுங்க, நான் சொல்கிறேன். அது தானே சொல்கிறேன். ஓ, புரிஞ்சு புரிஞ்சு புரிஞ்சு. அதுலேருந்து நீங்கள் எடுப்பீங்க, நாங்கள் வேறு மாதிரி செய்வோம், நீங்கள் வேறு மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுவோம். எதுக்கு இதில் போடுறோம்னா, வெங்காயம் தக்காளியில் இந்த காய்கறி வேகணும். அப்போ தான் டேஸ்ட் கூடும். காய்கறி போட்டு மறுபடியும் நான் எடுத்துருவேன். எடுத்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். எல்லாத்தையும் எடுக்க மாட்டேன். உருளைக்கிழங்கை விட்டுட்டு வாழைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எடுத்து காய் எந்தெந்த டியூரேஷன் எடுக்குமோ. அதேதான், உருளைக்கிழங்கு நல்லா வேகணுங்கிறதுக்காக அதை மட்டும் போட்டுருவேன். அதை மட்டும் போட்டு உருளைக்கிழங்கு வந்ததுக்கு அப்புறம் தான் காய்கறியே போடும். மற்ற காய்கறியே போடும். உப்பு போடலாமா வேணும்? தாராளமாக போடணும். இப்போ உப்பு போட்டால் தான் டேஸ்ட் கூடும். ஒன்று போடுங்க, போடுங்க. ரெண்டு அதையும் போடுங்க. மூணு காணாது, காணாது. இன்னும் போடுங்க. ஆ, ரைட் ஆ, ரைட். போடுங்க. கூட குழம்புங்க, அதனால நிறைய உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் பயப்படாதீங்க, உப்பு அதிகம் ஆயிடுச்சு. இல்லை, இது நிறைய வச்சுருவோம். ஆனால் 10-15 பேர் சாப்பிடணும்ல. பெருங்காயம் போடுங்க. இப்போ பெருங்காய தூளுங்க. பெருங்காய தூள் ஏங்க அப்பயே போடலன்னு கேட்பீங்க நீங்கள். போட எண்ணெயில் சேர்க்கக்கூடாது. டைரெக்டாக பெருங்காய தூளை எண்ணெயில் சேர்க்கக்கூடாது. அது மனம் எல்லாமே அந்த எண்ணெய் எண்ணெய் எடுத்துடும். வீணாக்கிடும். ஆ, போதும் போதும். ஆ, போதும் போதும். கத்திரிக்காய் வந்து பாதி வந்துருச்சு. ஆமாம். இந்த சாரில், இந்த வெங்காய சாறு தக்காளி சாறில் பாதி வந்திருக்கு, உப்பு சார்ந்துருக்கு. இப்போ என்ன செய்யணும்னா, உருளைக்கிழங்கை மட்டும் விட்டுட்டு மற்ற காயை எடுத்துடணும். இங்கே பாருங்கள், எதுக்கு இந்த மாதிரி எடுக்கிறேன் அப்படின்னா, கரைஞ்சிரும். ஆமாம். உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் வேணும். அது கூட இதை சேர்த்திங்கிற பொழுது உடஞ்சி போயிடும். உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் முழுசாக கிடைக்காது. சரி, இதை இப்போ இங்கே வச்சுப்போம் பக்கத்துலேயே. ரைட்டு. இப்போது இது லைட் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க. நல்ல மளிகை பொருட்கள் எல்லாமே நம்ம விஹா டாட் ஆன்லைனில் இருக்குது. விஹா ஷாப் போதும் 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 போதும். ஆமாம். இப்போது இதில் சாம்பார் தூள் போடுங்க. நம்ம விஹா சாம்பார் தூள் ரொம்ப நல்லாயிருக்கும். விஹா சாம்பார் தூள் இதில் வந்து எத்தனை ஸ்பூனா? ரெண்டு ஸ்பூனு. ரெண்டு, அதான் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க. இல்லை, இந்த ஸ்பூனில் ஒரு நாலு போடுங்க. ஒன்று, நீங்கள் சரியாக தான் எடுத்து வச்சுருக்கீங்க நினைக்கிறேன். சரியாக இருக்குது. மூணு நாலு, கரெக்ட். அப்படி போட்டுருங்க. நம்ம விஹா சாம்பார் தூள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நிறைய பேர் பாராட்டிகிட்டு இருக்கீங்க, வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. இந்த விஹா சாம்பார் தூள் மற்ற இந்த கிராசரிஸ் எங்களுடைய பொருட்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஹா டாட் ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்கும். கூகுளில் போயிட்டு www.vihavha.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அங்கே கிடைக்கும். அப்புறம் நேரில் பொருட்கள் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க விஹா ஷாப்புக்கு வாங்க. எங்கன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. அது நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் கிடைக்கும். வெப்சைட்லேயும் அட்ரஸ் இருக்குது. சரி, இப்போ அடுத்தது என்ன போடுது? அடுத்தது காரம் பத்தலை அப்படின்னா, நீங்கள் காரம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா இது வந்து சேர்த்துக்கலாம். ஏன் தெரியுமா? நிறம் கொடுக்கும். நிறம் கொடுக்காது தான் இது. ஆமாம். அதனால போதும் போதும் போதும். ஆ, போதும். அந்த இது தனியாத்தூள் கொஞ்சம் போடுங்க. ஒரு 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 டேபிள் ஸ்பூன் போடுங்க. ஒரு
டேபிள் ஸ்பூன்னா என்னன்னு கேட்பீங்க. இந்த ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதுலேயே ரெண்டு பண்ணிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கு வந்துடும். இப்போ தண்ணி விடுங்க. எனக்கு நீர் கொண்டு மூக்கடைச்சிருக்கு, இருந்தா கூட நல்ல மனம் தெரியுது. இப்போவே நீங்க நினைப்பீங்க, என்ன வீகா காஃப் பவுடர் இருக்கே மேடம், உங்களுக்கு போய் நீர் கொள்ளலாமா, அப்படி சளி பிடிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கு சூட்டுனால வந்த சளி, அதனால தான் நான் வந்து கோல்டு காஃப் பவுடர் குடிக்கல. நல்லா அந்த சளி பிடிக்கும் இல்லையா தண்ணினால, அப்படி இருக்கிறவங்க வந்து நம்ம கோல்டு காஃப் பவுடர் குடிச்சாங்கன்னா போயே போயிடும், எப்பேற்பட்ட கோல்டு இருந்தா கூட போயிடும். ரைட்டு, மூடி போட்டிருக்கிறோம். எல்லாம் ஒரு 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 பத்து நிமிஷம் நல்லா ஆகும், கொதிக்கட்டும் கொதிக்கட்டும். உருளைக்கிழங்கு வந்ததுக்கு அப்புறம், முக்காவாசி உருளைக்கிழங்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த காய்கறியை போடுறோம். இப்போ இந்த புளியை கரைக்கிறீங்களா? ஆமாம். அதை கரைச்சி கரைச்சி காய்கறி வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் புளியை தண்ணியை ஊற்றணும். புளி தண்ணி முதவே போட்டோம்னா காய்கறி வேகவே வேகாது. இப்போ பாருங்க, உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, மனம் கலப்புது. இப்போ இந்த பாதி வந்த காய்கறி இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்க்கிறோம். கலரும் நல்லா இருக்கு, வாசனை. இப்போ அதை மூடி போட்டுடலாம். இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேகணும். வேற ஏதாவது சேர்க்கணுமா? கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி தழை கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ கூட பாதி சேர்க்கலாம் கொஞ்சம். ஆமா, அப்பதான் இன்னும் நல்லா. ஆமா, இந்த இவ்வளவு இருக்குல்ல, பாதியை போடுங்க. அப்ப என்னங்க, மனம் கூடும். அதுக்காக தான் கருவேப்பில இருந்தா கூட பச்சையா போடலாம். இந்த நேரத்துல, இப்ப கொதிக்கிற நேரத்துல தேங்காய் பால் அரைச்சுவோம். புளி கரைச்சு வச்சுட்டோம். தேங்காய் பால், தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் போட்டு தண்ணி விட்டு அரைக்கணும். ரொம்ப தண்ணி விட வேண்டாம், பால் எடுக்கிற அளவுக்கு தண்ணி விட்டா போதும். இப்ப தேங்காய் பால் வடிகட்டிப்போம். கொண்டாங்க ஃபில்டர் இல்ல, அப்படி கொடு, அப்படியே கொடு, துணி வேண்டாம், துணி வேண்டாம், அப்படியே இருந்தா போதும். துணி இல்லை அப்படின்னு, துணியில் வடிகட்ட முடியலை அப்படின்னா இது ஒரு ஈஸி மெத்தட். அதுதான் இப்போ காய்கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாமா? எஸ் வெந்துருச்சு, வெந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, புளித்தண்ணியை ஊற்றணும். ஊற்றுறோம், புளித்தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ கொதிக்க விடுவோம் மறுபடியும். ஆமாம் ஆமாம், புளிக்கு இருக்கிற பச்சை வாசனை போகணும்ல, இது கொதிக்கணும். ரைட்டு, புளி தண்ணி ஊற்றி மூணு நிமிஷம் ஆச்சு, கொதிச்சிருச்சு, புளி வாசனை போயிடுது, நல்ல மனம் வருது. இப்போ என்ன செய்யணும்னா, தேங்காய் பால் விடணும். அப்படியே கலரும் சேஞ்ச் ஆகிட்டு போகுது அழகா. இப்போ தேங்காய் பால், உப்பு நான் பார்க்குற சாக்கில் கொஞ்சம். அப்போ உப்பு, இப்போ உப்பு பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். உப்பு பார்த்துட்டு உப்பு பார்த்தலன்னா இப்போ இப்போ போட்டுக்கணும். ஓகே, சூடாக்கு பார்த்து வழக்கத்தை காட்டிலும் நீங்க யூடியூப்க்குன்னு பண்ணும்போது இன்னும் கூடுதல் சுவை வந்திருக்கு. ரைட்டு, தேங்காய் பால் ஊத்தியாச்சு இல்ல, ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது, ஒரு நிமிஷம் தான். கொஞ்சம் உப்பு போடணும். லைட்டை போடுங்க, ஒரு நிமிஷம் தான் கொதிக்கணும். ரைட்டு, ஒரு நிமிஷம் ஆச்சுது, தேங்காய் பால் ஊத்தியாச்சு. இப்போ இந்த கொத்தமல்லியை தூவுறோம், கொத்தமல்லியை தூவுறோம், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறோம். டன் டன். புஷ்பவனம் புளி குழம்பு ரெடி. அணியம். இப்போ சிலர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த கத்திரிக்காய் எல்லாம் ஹைபிரிடா இல்லை வந்து நாட்டு கத்திரிக்காயான்னு. நாட்டு கத்திரிக்காய் தான். இந்த கத்திரிக்காய் பிளான்ட் எல்லாம் கிடைக்குமா, விதை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம விஹா டாட் ஆன்லைன்ல விதைகள் அத்தனையுமே கிடைக்கும். ஆனால் இந்த பிளான்ட், அதாவது செடி வேணும்னா நீங்கள் விஹா ஷாப் தான் வரணும். இவ்வளோ பெரிய தொட்டி நான் ஆன்லைனில், அதாவது குரியர் பண்ண முடியாது இல்லையா, அதனால் நேரில் வர்றவங்களுக்கு நான் இங்கே தோட்டத்தில் என்னென்ன செடிகள் வச்சுருக்கணும் அனைத்துமே கிடைக்கும். அதாவது இன்டோர் பிளான்ஸ் கிடைக்கும், அவுட்டோர் பிளான்ஸ் கிடைக்கும், காய்கறிகளுக்கு பிளான்ஸ் எல்லாம் கிடைக்கும். சரி, இந்த கத்திரிக்காய் வந்து இதை வந்து விதைக்கு விட்டுருக்குறேன். இந்த இது இதில் இந்த விதையை எடுத்து நான் கொடுக்க முடியும், அதனால் கொடுக்க மாட்டாரா இந்த. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை,
குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.